Hello everyone, I'm Angel Goldwyn and this is our channel Golden Time Learn English. We know you can speak better English in just 1 month. But all you need is a plan. நம்ம எல்லாராலையுமே ரொம்ப சுலபமா ஒரு மாசத்துலயே ஈஸியா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு நம்ம டெய்லி ஒரு 10 minutes ஆகுது நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா. So I want to help you use the best easy and natural phrases. So நான் இன்னில இருந்து டெய்லி உங்களுக்கு ஒரு 10 இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஈஸியா இருக்கிற இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் சொல்லி தரேன். ஸோ அதை நீங்க நம்ம உங்களோட டெய்லி கான்வர்சேஷன்ல பேசி பழகுங்க. கண்டிப்பா ஒரு மாசத்துல யூ கேன் சி ஹியூஜ் டிஃபரன்ஸ். டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் 10 ஃப்ரேசஸ் தட் ஆர் எசென்ஷியல் ஃபார் யோர் டெய்லி கான்வர்சேஷன். உங்களோட டெய்லி கான்வர்சேஷன்ல நம்ம அடிக்கடி தமிழ்ல பேசுற வார்த்தைகளையே வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷ்ல அப்படியே பேசி பழக ஆரம்பிச்சோம்னாலே நம்மளால நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல ரொம்ப ஈஸியா டெவலப் பண்ண முடியும். ஆர் யூ ரெடி டு டெவலப் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்கில்? கம், லெட்ஸ் டு இட். சோ ஆர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கணும்? ஹவு டு யூ நோ? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க நம்மளோட பர்சனல் விஷயங்கள் நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம தமிழ்ல கேட்போம்ல. சோ அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கணும்? How do you know? So, second phrase is, ரொம்ப நாள ஒண்ணு பார்க்கவே முடியலையே அப்படின்னு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல ரிலேட்டிவையோ யாராவது ஒருத்தர கேட்போம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? லாங் டைம் நோ சி. ரொம்ப நாளா ஒன்னு பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம கேட்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லணும்? லாங் டைம் நோ சி. அவர் தேர்ட் ஃப்ரைஸ் இஸ், இப்ப நம்ம ஒரு 4-5 பேர் ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும் போது எனக்கு இதுல பெருசா சொல்றதுக்கு எந்த கருத்துமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ அந்த இடத்துல நம்ம என்ன இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் நோ ஐடியா. ரொம்ப ஈஸியான ஃப்ரேஸ் தான், எனக்கு இதுல பெருசா எந்த கருத்தும் இல்லப்பா சொல்றதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வி கேன் டெல் ஐ ஹாவ் நோ ஐடியா. சோ ஆர் ஃபோர்த் ஃப்ரேஸ் இஸ், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே, நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல வி கேன் டெல் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சோ ஆர் ஃபிஃப்த் ஃப்ரேஸ் இஸ், இப்போ நம்ம ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்கிறோம், அதுல ஒரு 2 பேர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்ல அப்படிங்கும் போது எனக்கு இந்த கருத்துல இஷ்டம் இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ வோன்ட் அக்ரி. சோ நான் இந்த கருத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துல வி கேன் டெல் ஐ வோன்ட் அக்ரி. சோ ஆர் நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இஸ், இப்ப நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நம்ம அவங்க என்ன பேசுறாங்கிறது நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், இல்ல அவங்க சொன்னது நமக்கு தெளிவா கேட்டிருக்காது. சோ அந்த இடத்துல நீ என்ன சொன்ன அப்படின்னு நம்ம கேட்போம்ல, நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்போம். சோ அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கணும் அப்படின்னா, வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே அப்படின்னா, நீ என்ன சொன்ன நான் கவனிக்கல, எனக்கு புரியலையே அப்படிங்கிற அர்த்தத்துல வி கேன் டெல். ஆர் செவன்த் ஃப்ரேஸ், இப்ப நம்ம ஒரு கருத்தை பதிவு பண்றோம், சொல்லும் போது நம்ம ஒரு அர்த்தத்தை சொல்லியிருப்போம், ஆனா அதை புரிஞ்சுக்கிறவங்க வேற விதத்துல புரிஞ்சுக்கிடுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, ஐயோ நான் இந்த அர்த்தத்துல அதை சொல்லல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ டோன்ட் மீன் இட். ஐ டோன்ட் மீன் இட், நான் இந்த அர்த்தத்துல நான் அதை சொல்லல, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல வி கேன் டெல் ஐ டோன்ட் மீன். ஆர் நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இஸ், இப்ப நம்ம யாருக்கிட்டையாவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா, எனக்கு ஒரு உபகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கிற இடத்துல நம்ம அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னா, குட் யூ டூ மீ எ ஃபேவர்? குட் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு நம்ம பொலைட்டா இங்கிலீஷ்ல கேட்கலாம். சோ ஆர் நைன்த் ஃப்ரேஸ் இஸ், இப்ப யாராவது ஒருத்தங்க ரொம்ப கவலையாவோ ரொம்ப ஏதோ ஒரு நஷ்டத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க, சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வி கேன் டெல் நோ ஒரிஸ். இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நோ ஒரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஏதோ உங்களை யாரோ ஒருத்தவங்க கோபமா திட்டாங்களோ இல்ல உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்களோ, நான் உங்களுக்கு வந்து சாரி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த சிச்சுவேஷன்ல யூ கேன் டெல் நோ ஒரிஸ். சோ நீங்க எதை நினைச்சும் ஒரி பண்ணாதீங்க, நான் அதை பெருசா நினைக்கல அப்படின்னு சொல்ற இடத்துல வி கேன் டெல் நோ ஒரி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ரேஸ் இஸ், இப்ப நம்ம வெளியில எங்கேயோ போறோம், கடைக்கோ எங்கேயோ, சோ நம்ம வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் என் கூட வா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, என் கூட வா அப்படின்னு சொல்றதுக்கு பதில் வி கேன் டெல் கம் வித் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐ ஹோப் இந்த 10 ஃப்ரேசஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். லேர்ன் இட் அண்ட் அப்ளை இட் இன் யோர் டெய்லி லைஃப். கண்டிப்பா வித்தின் அ மந்த் யூ கேன் ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ். ஸோ ஐ ஹோப் திஸ் லெசன் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்மார்ட்டா பேசுங்க, ஷார்ட்டா பேசுங்க. ஹாப்பி வாட்சிங்.